Vitamin M எம் ஃபார் மணி அப்படின்ற இந்த சேனலில் வந்து பணத்தை ஈஸியாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும் ஹவு டு மேக் மணி இதான் இந்த ஹோல் விஷயத்தோட அந்த ஹோல் சேனலோட அப்ஜெக்டிவே இது தான் அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாேருக்கும் மேலே நிறைய ஆல்ரெடி பணம் பண்ணவங்களுக்கான சேனல் கிடையாது இது மணி ஃபார் டம்மிஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ தான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு பத்து வருஷத்தில் இதெல்லாம் கனவு நான் எப்படி அந்த மாதிரி ஆகிறது அப்படின்றவங்களுக்காக மட்டுமே தான் இந்த சேனல் அண்ட் இதில் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ போட்டிருக்கேன் அது இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா ஸோ செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோமா லெட்ஸ் பிக் இட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு காலங்காலமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு முறை ஒரு வழி ஃபிக்ஸட் டெபாசிட் இந்தியாவில் மிக மிக அதிகமாக மிடில் கிளாஸ் மக்கள் அண்ட் பெரிய அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரங்களும் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு வகை தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் நீங்க ஒரு பணத்தை போய் லாக் பண்ணி அதை வந்து போட்டு போட்டுருவாங்க நீ அதில் அந்த அஞ்சு வருஷம் இருக்குன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் எடுக்க முடியாது எடுக்க முடியாதுன்னா எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு வட்டி அதுக்கு இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி அப்படியே ஆட் ஆகி ஆட் ஆகி அஞ்சு வருஷம் கழித்து ஓகே இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்து ஓகே உங்களுக்கு அந்த வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும் இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ தானே ஆரம்பத்தில் ஐட்டியில் வேலை பார்க்குறனால சம்பளமெலாம் மொத மாத சம்பளமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு வாங்குறாங்க அப்போலாம் அப்படி கிடையாதுல அதனால் வந்து ஒரு சம்பளத்துலேருந்து அப்படியே சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு நிலத்தையோ வீடியோ வைக்கிறப்போ வர்ற காசு என்ன பண்ணுவாங்க அப்படியே கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க ஒரு பத்து லட்ச ரூபா உங்கள் அப்பா வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் போடுறாரு அப்படின்னா அவரோட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த பணம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போடுறது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வரும் அதை வச்சு அவர் எங்க வீடு கட்டலாம் இதுதான் மிக அதிகபட்சமாக ஒரு மிடில் கிளாஸ் மக்களோட ஹையஸ்ட் எய்மாகவே இருக்கும் இத்தனை காலமாக இப்போ தான் அதோட இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ கார் வேணும் வீடு வேணும் ஃபாரின் வெக்கேஷன் இந்த மாதிரி நிறையா ஆசைகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு பட் இருந்தாலும் இன்னமும் நம்ம மக்கள் ஓரளவுக்கு நம்புறது ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரிஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நில் ரிஸ்க்கு ரொம்ப 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 கம்மி அந்த பணம் வந்து சேஃபாக இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரிலாம் எனக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தேவையில்லை நமக்கு இருக்கிற கூலுக்கு ஏற்ற மீசை அப்படின்னு வாங்களா அது மாதிரி ஒரு ஏழு பெர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது ஒரு ஈஸி சேஃப் அண்ட் செக்யூர் ரொம்ப ரிஸ்க் கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது என்னென்ன வகையான ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நார்மலான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ஃபிக்ஸட் டெப்பாசிட் மணி அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு இவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் போடுறது இது நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் அடுத்ததாக டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் இதே கொண்டு வந்தாங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஒரு பணம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ராஃபிட் வந்துச்சு பார்த்திங்களா அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸு கட்டியாகணும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைன்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் டேக்ஸு ரிபேட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் ஃபிக்ஸட் டெபாசிட் இதுக்கு மட்டும் தான் எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற போகிற நாள் கம்பின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வட்டி அதிகமாக தரணும் அப்படின்னால அவங்களுக்கு வட்டி அதிகமாக தருவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸும் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அடுத்ததாக கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று இருக்குது இது ஏன்னா நம்மலாம் வந்து பத்தாவது பதினொன்றாவது பிறந்ததில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒன்று சொல்லி தந்துருப்பாங்க அதை ஒழுங்காக படித்தது தான் இது புரிஞ்சிருக்கோம் சிம்பிள் ஸோ அந்த அவங்க பணம் இருக்குது பார்த்திங்களா அந்த பணத்துக்கு உண்டான வட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த வட்டி வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்து அந்த வட்டிக்கும் ஒரு அமௌண்ட் கொடுங்களா அதை திருப்பி ரீ ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து குவார்டர்லியா ஆஃப் இயர்லியா இல்லை ஆனுவலா அப்படின்றத பேங்க் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துரு நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பணம் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த குவார்ட்டர்லியாக கியூமுலேட்டிவாக இருக்கிறது இயர்லியாக போடுறதோட கொஞ்சம் அதிகமாக பணம் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு ரூல் அடுத்ததாக ஆக இதுலேயே நான் கியூமுலேட்டிவ்னு இருக்குது ஃப்ளெக்ஸி அதற்குள்ளேயே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்குது இத்தனை வகையான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் பேங்க்கு போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் ஸோ ஆவரேஜாக இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் அதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்போது ஒம்போதில் பர்சன்டேஜ் வரைக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வட்டி கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் வந்து ஓவராலாகவே அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற பேங்க் கொடுக்குற ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண பண்ண பேங்க்கும் அவங்க சைட்லருந்து இந்த ஃபிக்ஸட் டெப்பாசிட் ரேட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி மேபி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு பணம் எடுத்தவங்களுக்கும் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ரீசெண்டாக போடுறவங்களுக்கு அதோடய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது தான் ஃபேக்ட்டு ஸோ பேங்க்கில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்கு ஒரு ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ ஆக்சிஸ் பேங்க் எஸ் பேங்க் இருக்கிற ஊரில் இருக்கிற இந்தியன் பேங்க் எத்தனை எந்த பேங்க் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலான சிட்டிசன்ஸ் ஒரு இருபது வயசுலேருந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு மூன்றரை பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சரை பர்சன்டேஜ் ஒரு த்ரீ டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸ் மேக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இதே சீனியர் சிட்டிசன்ஸ்னால் கொஞ்சம் சிக்ஸில் இருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இது வரைக்கும் போயிடுறாங்க இதுதான் நம்மளோட அநேக பேங்க்கில் இருக்கிற வட்டி ஆனால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது பேங்க் இல்லாமல் அவங்க வேறு ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க ஒரு வேற ஒரு தொழில் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்களோட தொழில் வளர்ச்சிக்காக ஃபிக்ஸட் டெப்பாசிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க அவங்க தான் இன்றைக்கி தேதிக்கு நைன் பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் மஹிந்திரா ஃபினான்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது அப்புறம் ஜென் யோக்ஸ் பேங்க் ஸ்மால் பேங்க் இவங்கெலாம் சின்ன சின்ன பேங்க் ஆனால் இவங்க வட்டி தருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையா காசு தேவை இருந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க நிறைய பேருக்கு கடன் கொடுத்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதெல்லாம் தரவங்களாம் அந்த அதுக்காட்டி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் எந்த பேங்க் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுரும் பட் சேஃபாக செக்யூராக இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதான்னு பார்க்குறது அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட டியூட்டி ஸோ இப்படி தான் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது ஒர்க் ஆகுது இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மீனிங் ஸோ உங்கள் கையில் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த பணம் அந்த அளவுக்கு வருமானு தெரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை பார்த்து பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்ற எம்ஃபார் மணி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்